ஸோ நம்ம கிராஃப்னு எடுத்துக்கிட்டா அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராஃப் வந்து இருக்கு, ஓகேங்களா? ஸோ அதில் நம்ம இந்த சாப்டரில் ஸ்பெசிஃபிக்காக எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, லீனியர் கிராஃப் பற்றி மட்டும் தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா லீனியர் ஈக்குவேஷன்ஸுக்கு வரையிற கிராஃப் எல்லாமே என்ன சொல்லுவாங்க, லீனியர் கிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த சாப்டரில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷனுக்கு வந்து கிராஃப் வரையிறது, அதே சமயத்தில் அந்த கிராஃபை யூஸ் பண்ணி எப்படி வந்து அந்த லீனியர் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், லீனியர் ஈக்குவேஷனா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்ற ஒரு ஜென்ரல் ஃபார்ம்ல தான் வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும். ஸோ இங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா ஏ, அதே மாதிரி ஒய்டைய கோஎஃபிஷியன்ட் வந்து பிஆ. ஸோ இங்க ஏ ஆர் பி வந்து கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு ஜீரோ, ஜீரோவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி இருந்தா தான் அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இங்க ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்களா, இந்த ஈக்குவேஷன்ல சி ஈக்குவல் டு ஜீரோவா இருந்தா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த ஈக்குவேஷன் வந்து AX plus BY equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எது வழியா போகும் பார்த்தீங்கன்னா, ஆரிஜின் வழியா வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இஃப் ஏ ஈக்குவல் டு ஜீரோவா இருந்துச்சுன்னா, இந்த ஈக்குவேஷன்ல ஏ ஈக்குவல் டு ஜீரோ போட்டா என்ன ஆகும், பிஒய் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோவா மாறிடுமா. ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா எது போகும்னா, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா தான் இந்த லைன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இஃப் பி ஈக்குவல் டு ஜீரோ, ஸோ சப்போஸ் இந்த பி ஜீரோவா இருந்தா என்ன ஆகும், AX plus C equal to 0 வா மாறிடும். ஸோ இந்த லைன் வந்து எது வழியாக போகும் பார்த்தீங்கன்னா, Y ஆக்சிஸ்க்கு பேரலா இந்த லைன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, Y equal to MX plus C அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருங்களா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெயிட் லைனுடைய அனதர் ஃபார்ம் தான் வந்து Y equal to MX plus C அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம சம் சால்வ் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இந்த சாப்டர்ல ஃபுல்லாகவே சம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். வரையலாமா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கிராஃப் ஷீட்டு. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், அந்த கிராஃப் ஷீட்டை ஃபஸ்ட்டு நாலு குவாட்ரண்டாக பிரிக்க போகிறேன். ஸோ எப்படி பிரிக்கலாம், இதுக்கு ஹரிசாண்டல் ஆக்சிஸ் அண்ட் வெர்டிகல் ஆக்சிஸ் வரைஞ்சா இது நாலு குவாட்ரண்டாக பிரிஞ்சிருமா? ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, வெர்டிகல் ஆக்சிஸ் வரைய போகிறேன். ஸோ இந்த ரெண்டு லைனுக்கும் ஸோ ரெண்டுத்துக்கும் சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைனை சூஸ் பண்ணி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு லைன் போட போகிறேன். ஸோ இதுதான் வந்து வெர்டிகல் ஆக்சிஸ். ஸோ இப்போ இதுக்கு ஹரிசெண்டில் ஒரு லைன் வரையலாமா? ஸோ இது நான் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்ன பண்ணியாச்சு, ஸோ நம்ம ஹரிசெண்டல் ஆக்சிஸும் வெர்டிகல் ஆக்சிஸும் வரைஞ்சாச்சு. ஸோ இதுதான் வந்து இதோடைய ஆரிஜின் பாயிண்ட், அதாவது இந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஜீரோ கமா ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்டை சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே எக்ஸுடைய மதிப்பும் ஒய்டு மதிப்பும் ஒய்டு வேல்யூ ஜீரோ ஜீரோவாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு இந்த சைடு இருக்கிறது என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்ன்னு சொல்லுவாங்களா? அதே எக்ஸ் இந்த சைடு இந்த ஆரிஜின் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறத எக்ஸ் டேஷ். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிறது வந்து ஒய்ன்னு சொல்லுவாங்களா? ஸோ இது வந்து ஒய், அப்போ கே இருக்கிறது ஒய் டேஷ். ஸோ நம்ம என்ன பண்ணியாச்சு, இப்போ இந்த கிராஃப் ஷீட்டை நாலு குவாட்ரண்டாக பிரிச்சாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அடுத்து இந்த ஒவ்வொரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெரிய லைன். ஸோ இந்த பெரிய லைன் எல்லாமே வந்து அதுக்கு நம்ம வந்து அளவு வைக்கணும். ஸோ அது என்னென்னா, ஃபஸ்ட் நம்ம இந்த கிராஃப் போகிற போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நமக்கு ஒரு ஸ்கேல் நம்ம டிசைட் பண்ணணும். அந்த ஸ்கேல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, எக்ஸ் ஆக்சிஸ், ஸோ இந்த கேப் இருக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து இதுலேருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர். ஸோ இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர். நீங்கள் ஸ்கேல் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ரெண்டு லைனுக்கு இடையில டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர். அதே மாதிரி இந்த ரெண்டு லைனுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர். உங்கள் டவுட் இருந்துச்சுன்னா ஸ்கேல் வச்சு பாருங்க. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த கிராஃப் இருக்கிற எல்லா லைன்ஸும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து இடையில 1 சென்டிமீட்டர் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு
ஒன் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஒன்றுனு வச்சுக்கலாம், டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன். ஸோ இதுக்கு இதுக்கு டிஸ்டன்ஸில் வந்து இது ஒரு யூனிட், இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட், இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட். ஸோ அப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், எக்ஸ் ஆக்சிஸில் ஒன் சென்டிமீட்டர் ஒன் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் மைனஸ் ஒன் வருமா, ஏன்னா இந்த ஆரிஜின் பாயிண்ட் லெஃப்ட் சைடில் எல்லாமே மைனஸ் வேல்யூவா. ஸோ மைனஸ் ரெண்டு. ஸோ நம்ம இப்போ போட்டாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, இந்த வெர்டிகல் ஆக்சிஸ் வந்து என்னது, ஒய் ஆக்சிஸா. ஸோ ஒய் ஆக்சிஸ் என்ன பண்ண போறோம்னா, சேம் பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கு இந்த லைனுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஸோ ஒன் சென்டிமீட்டர். ஸோ அதான் என்ன பண்ண போறோம்னா, ஒய் ஆக்சிஸில் ஒன் சென்டிமீட்டர் ஈக்குவல் டு சேம் ஒன் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். ஸோ எப்பவுமே வந்து கிராஃப் வரைய போகிறது மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கிராஃப்க்கான ஸ்கேலை வந்து நம்ம எப்பவுமே செட் பண்ணணும். ஸோ இப்போ ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஸ்கேல் செட் பண்ணியாச்சு, ஒய் ஆக்சிஸ்க்கும் ஸ்கேல் செட் பண்ணியாச்சா. ஸோ இப்போ இது வந்து ஒன்று ரெண்டு த்ரீ ஃபோர். ஸோ நம்ம வந்து ஒன் யூனிட் தான் வச்சிருக்கோம். ஸோ சப்போஸ் இங்கே வந்து டூ யூனிட் வச்சிருந்தா என்ன பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இங்கே ரெண்டு போட்டுக்கலாம், ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டின் மல்டிப்ளா போட்டுக்கலாம். பட் ஆனால் இங்கே வந்து ஒன் யூனிட் வச்சிருந்தால ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு பேர் வச்சுட்டு போயிருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடு மைனஸ் வருமா, ஸோ மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ. ஸோ நம்ம என்ன பண்ணியாச்சு, இந்த கிராஃப் ஷீட்டை நாலு குவாட்ரண்டா பிரிச்சாச்சு. ஸோ இதுதான் வந்து என்னது, இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டா, இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட், இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட், இது வந்து ஃபோர்த் குவாட்ரண்டா. ஸோ நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ரெண்டு பாயிண்ட்ஸுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வரைய சொல்லியிருக்காங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, டூ கமா த்ரீயா. ஸோ டூ கமா த்ரீனா ஃபர்ஸ்ட் டூ வந்து எந்த எந்த ஆக்சிஸில் வரணும், எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணுமா. ஸோ இங்கே பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸில் டூ எங்கே இருக்கு பாரு, ப்ளஸ் டூ, அப்போ இந்த சைடு இருக்கா. ஸோ டூ எங்கே இருக்கு. அப்புறம் ஒய் ஆக்சிஸில் பாருங்க, ஒய்டைய மதிப்பு எவ்வளோ, த்ரீயா, த்ரீ எங்கே இருக்கு பாருங்க ஒய்ல. ஸோ ஒய்ல த்ரீ இங்கே இருக்கு. ஸோ இதுவும் இந்த டூ எங்கே மீட் பண்ணும் பாருங்க. ஸோ ரெண்டுமே எங்காவது இந்த பாயிண்ட்ல மீட் அப் பண்ணுதா. ஸோ இதுதான் வந்து டூ கமா த்ரீ. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க, ஃபோர் கமா மைனஸ் டூவா. ஃபோர்ன்றது என்னது, ப்ளஸ்ஸா, எக்ஸுடைய வேல்யூ வந்து ப்ளஸ்ல இருக்கா, அப்போ ஃபோர் வந்து இங்கே இருக்கு. அதுக்கப்புறம் ஒய்டைய வேல்யூ வந்து மைனஸா, அப்போ கண்டிப்பாக ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வருமா. ஸோ ஃபோர்த் குவாட்ரண்ட்னா ஒய்டைய வேல்யூ எவ்வளோ, மைனஸ் டூவா, மைனஸ் டூ இங்கே இருக்கா. அப்போ என்ன பண்ணுங்க, ஸோ மைனஸ் டூவில் வந்து டாட் டாட்டாக ஒரு புள்ளி லைன் போட்டே போங்க. ஸோ ஒய்ல மைனஸ் டூ, எக்ஸில் வந்து எவ்வளோ, ப்ளஸ் ஃபோரா. ஸோ ரெண்டு எங்கே மீட் ஆகுது பாருங்க. ஸோ அப்போ ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல மீட் ஆகுதா. ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து என்னது, ஃபோர் கமா மைனஸ் டூ. ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ணணும், இந்த ரெண்டு பாயிண்டையும் வந்து நோட் பண்ணியாச்சு. அப்போது இந்த ரெண்டு பாயிண்ட் ஜாயின் பண்ணிடலாமா. ஸோ ஜாயின் பண்ணியாச்சு. இதுதான் வந்து நமக்கு தேவையான ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஈஸியாக இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டூ கமா த்ரீயா. ஸோ டூ கமா த்ரீனு அர்த்தம் எக்ஸ் டி வேல்யூவும் ப்ளஸில் தான் இருக்குது, ஒய்டியோயும் ப்ளஸில் தான் இருக்கா. அப்போ இந்த பாயிண்ட் எந்த குவாட்ரண்ட்ல வரும், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வருமா. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்குதா எக்ஸ்டி வேல்யூ, ரெண்டாவது இருக்குது ஒய்டி வேல்யூவா. ஸோ எக்ஸ்டி வேல்யூ எவ்வளோ இருக்குது, டூ இருக்கா. ஸோ எக்ஸ்டி வேல்யூ டூ எங்கே இருக்கு பாருங்கள், இங்கே இருக்கா. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், டூக்கு நேராக சின்னதாக டாட் டாட்டாக ஒரு லைன் போடுங்க. ஸோ இதுவும் ஒய்டி வேல்யூ எவ்வளோ, த்ரீயா. ஸோ ஒய்டி வேல்யூ த்ரீ இங்கே இருக்கா, அப்போ இதுக்கு நேரம் லைன் போடலாமா குட்டியா. ஸோ டாட் டாட் வந்தா ரெண்டு லைன் இந்த இடத்துல பாயிண்ட்ல மீட் ஆகுதா. இதுதான் வந்து எனது டூ கமா த்ரீ பாயிண்ட். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் சிக்ஸ் கமா மைனஸ் ஃபைவா. ஸோ அப்படின்னா இது எந்த குவாட்ரண்ட்ல வரும், தேர்ட் குவாட்ரண்ட்ல வருமா. ஸோ எக்ஸ்டி வேல்யூ எவ்வளோ, மைனஸ் சிக்ஸ், ஒய்டி வேல்யூ வந்து மைனஸ் ஃபைவா. ஸோ எக்ஸில் மைனஸ் சிக்ஸ் எங்கே இருக்கு பாருங்க, எங்கே இருக்கா. ஒய்யில் மைனஸ் ஃபைவா. ஸோ மைனஸ் சிக்ஸ் வந்து இதுக்கு நேராக வரும், மைனஸ் ஃபைவ் இங்கே வருமா. அப்போ ரெண்டு எங்கே மீட் ஆகும் பாருங்க, மைனஸ் சிக்ஸ். ஸோ அதனால டாட் டாட் வச்சுட்டே வாங்க. ஸோ மைனஸ் ஃபைவ் எங்கே இருக்கு பாருங்க, எங்கே இருக்கா. ஸோ ரெண்டு வச்சுட்டே வந்தா. ஸோ அப்போ எந்த பாயிண்ட் மீட் ஆகுது, இந்த பாயிண்ட்ல மீட் ஆகுதா. ஸோ இதுதான் என்ன பாயிண்ட்டு, மைனஸ் சிக்ஸ் கமா மைனஸ் ஃபைவா. ஸோ நம்ம என்ன பண்ணியாச்சு, ரெண்டு பாயிண்ட் வந்து கிராஃபில் பிளாட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இந்த ரெண்டு பாயிண்ட் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையணுமா, வரையலாமா. ஸோ என்ன பண்ணியாச்சு, ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சாச்சு. இதுதான் வந்து நமக்கு தேவையான ஸ்ட்ரெயிட் லைன். சம் ஈஸியாக இருக்கா. இதுக்கப்புறம் எந்த புள்ளி கொடுத்தாலும் நம்ம அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட் லைனை வரைஞ்சிடலாமா.